நாம இன்னைக்கு இந்த வீடியோல 6 விதவிதமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோ. ஒவ்வொரு வீடியோ டைமிங் பாத்தீங்கன்னா 1 நிமிஷம் தாங்க. ஃபர்ஸ்ட் ரெசிபி, சாபுதான வடை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நல்லா கிறிஸ்பியா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 1 கப் ஜவ்வரிசி பவுல்ல சேர்த்துட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க. அதுல மாவு மாதிரி இருக்குங்க, ஃபுல்லா எடுத்துட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்தாலும் நல்லா இருக்காதுங்க, பிசு பிசுன்னு வந்துடும். 3 மணி நேரம் ஊறட்டும். மிக்சிங் பவுல்ல வேக வச்ச உருளைக்கிழங்கு, பொடியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், ஜீரகத்தூள், வறுத்த வேர்க்கடல தூள், தேவையான அளவு உப்பு, ஊற வச்சு ஜவ்வரிசி சேர்த்துருங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வடை தட்டினா கரெக்டாக வடை ஷேப்பில் வரணுங்க. வறுக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வடையை தட்டி சேர்த்துக்கோங்க. வடையை தட்டி சேர்த்த உடனே நீங்கள் கலர வேண்டாங்க, கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பிக்கோங்க. இந்த வடை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆனால் ஆறிப்போன அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இல்லைங்க. இந்த வீக் ஃபுல்லாக நாம ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்த்துட்டு இருக்கோங்க. இன்னைக்கு செகண்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான கோதுமை போண்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் ரவை, 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதில் பொடியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணாலும் எண்ணெய் இழுக்குங்க, கெட்டியாக மிக்ஸ் பண்ணாலும் ரொம்ப ஹார்டாக இருக்குங்க போண்டா. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு சின்ன சின்ன போண்டாவை சேர்த்துக்கோங்க. நல்ல ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ் ரெசிபியில் இன்றைக்கி வாழைப்பூ வடை ரொம்ப சிம்பிளாக, அதே டைம் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கடலைப்பருப்பு 1-3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. வாழைப்பூ வந்து இனிமேல் தான் வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணணுங்க. மிக்ஸி ஜாரில் பெருஞ்சீரகம், லவங்கம், பட்டை, இதோட பூண்டு, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதோட கடலைப்பருப்பு இருக்கிற தண்ணி சுத்தமாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி மிக்ஸி பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதுலேயே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும், பொடியாக கட் பண்ண வெங்காயம், வாழைப்பூ, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி தட்டி பார்த்தா வடை ஷேப்பில் வரணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் சின்ன சின்ன வடையை தட்டி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க இந்த வாழைப்பூ வடை. இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் ரெசிபியில் 4th ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸுங்க இது. வெறும் இட்லி மாவு வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். எதுவுமே இல்லாத டைமில் வெறும் இட்லி மாவு மட்டும் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இட்லி மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவும், பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து ஸ்பூனை விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க, நான் அதனால தான் அரிசி மாவு சேர்த்தேன். உங்களுக்கு மாவு கெட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் அரிசி மாவு சேர்க்க வேண்டாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சு நீங்கள் சின்ன சின்ன உருண்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயும் வந்து குக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உள்ளே வரையும் வேகுங்க. இல்லைனா வெளியே கலர் சேஞ்ச் ஆகும், உள்ளே வந்து வேகாது. இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும். 5 நிமிஷத்தில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி இது. இதே ஸ்டைலில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் ரெசிபியில் 5th ரெசிபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜ் மோமோஸ் தான் பார்க்க போகிறோங்க. இந்த மோமோஸ் செய்கிறது ரொம்ப சுலபம், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொடியாக கட் பண்ண பூண்டு, இஞ்சி சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இதில் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருண கேரட், கேபேஜ், அப்புறம் கொடமிளகாய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மைதா மாவை சின்ன சின்ன பவுலாக வந்து உருட்டிக்கோங்க. மோமோஸ்க்கும் ஷீட் மட்டும் தின்னாக செஞ்சுக்கோங்க. இதில் ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக எச்சு ஃபுல்லாக வந்து மடித்து விட்ட மாதிரி ஜாயின் பண்ணிவிடுங்க. நான் வந்து கண்ணாபண்ணா தான் மடிச்சிருக்கேங்க, நீங்கள் கரெக்டாக மடிச்சுக்கோங்க. இந்த மோமோஸும் ஆவியில் வேக வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா மோமோஸ் ரெடி. டேஸ்ட்டு உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சூடாக சாப்பிடும்போது ஆறிப்போனால் அந்தளவுக்கு நல்லா இல்லைங்க. நீங்களும் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீக் ஃபுல்லாக நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்த்துட்ருக்கோங்க. இன்றைக்கி 6th ரெசிபி பார்த்தீங்கன்னா
இன்ஸ்டன்ட் ரவை போண்டா எப்படி செய்யறது சொல்லி பார்க்கலாங்க. வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இதுக்கு முதல்ல மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பு மோர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடுங்க. 10 நிமிஷம் கழித்து வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்பூன்லேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம இந்த போண்டாவை டீப் ஃப்ரை பண்ண போகிறோங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டியாக எடுத்து நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. போட்ட உடனே கலரை வேண்டாங்க, ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்குங்க. இதை வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டைலில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.